ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஈஸியான பிரெட் கொத்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த பிரெட் ஸ்லைசஸை லைட்டாக நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கு, அதை போடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்தது 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்யூப்ஸை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா முட்டை ரொம்ப வேக விட்டோம்னா பிரெட் க்யூப்ஸ் கரெக்டாக முட்டையில் மிக்ஸ் ஆகாது. இந்த பிரெட் க்யூப்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பிடிக்குன்றவங்க இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரெட் கொத்து கெச்சப் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், மயனீஸ் கூட, மின் சட்னி கூட நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்போன்னு சொன்னால் அது ஒரு நல்ல சால்னா தாங்க. சால்னா கூட இதை சர்வ் பண்ணால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஜிம்மீஸ்.